வணக்கம். என் பெயர் சாட்சினி. நான் 7 படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய நன்னிலை பள்ளி ஏத்தாப்பூர். தமிழே, உன் பெயரால் ஊற்றெடுத்தோடுகிறேன். நதியாக கலப்புக்கும் நீயே கடலாகினேன். எண்ணுவதும் முன்னையே, எழுதுவதும் முன்னையே, உண்ணுவதும் முன்னையே, உயிர்ப்பதும் முன்னையே, என்னை முழுதாய் ஆட்கொண்ட என் தமிழனே, உங்களுக்கு முதல் வணக்கம். அவையோருக்கும் என் மறுவணக்கம். தமிழ் புராணங்கள் மற்றும் காவிய கதைகளை படித்தாலோ அல்லது வீரம் பற்றி பேசினாலோ சற்றென்று நினைவுக்கு வருவது குறிப்பிடத்தக்க ஒருவராக கருதப்படுவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டியன் என்றும் கட்டபொம்மன் என்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றும் அழைக்கப்படும் இவர் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு 6 சதாப்தங்கள் முன்பே இந்திய மண்ணில் ஆங்கிலேயர்கள் துணிச்சலாக எரித்தவர். பிரதானிய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி தலைமை உரிமையை ஏற்க மறுத்து தனது இறுதி மூச்சு வரை ஆங்கிலேயர்களை சாதாரண தைரியத்தால் வீறு கொண்டு எரித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் வீர வாழ்க்கை வரலாறு மற்றும் சாதனைகளை பற்றி மேலும் அறிய பேசப்போகிறேன். பொம்மு மற்றும் ஆதி கட்டபொம்மன் வம்சாவளியில் வந்தவர்களே ஜகவீர கட்டபொம்மன் மற்றும் 6 மகத்தம்பால் தம்பதியர். ஜகவீர கட்டபொம்மன் திக்கு விசய கட்டபொம்மன் என்றும் அழைக்கப்படும் இத்தம்பதியருக்கு மகனாக ஜனவரி மாதம் 3 தேதி 1760 ஆண்டு கட்டபொம்மன் அவர்கள் பிறந்த. இவருடைய இயற்பெயர் வீரபாண்டியன் என்பதாகும். கட்டபொம்மன் என்பது ஸ்டார்ட். கட்டபொம்மன் என்பது இவரது வம்சாவளியை குறிக்கும் அடைமொழியாகும். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் 5 குழந்தைகளுள் ஒருவராக பிறந்தார். ஊமைதுரை, குமாரசாமி என்றும் அழைக்கப்படும் துரைசிங்கம் என்ற ஒரு சகோதரர்களும் ஈஸ்வர வடிவில் துரைக்கண்ணி என்ற இரு சகோதரிகளும் இருந்தனர். சில ஆண்டுகளுக்கு பின்னர் கட்டபொம்மன் அவர்கள் வீர ஜக்கம்மா என்பவரை மணமுடித்தார். அவருக்கு 30 வயதாகும் வரை அவரது தந்தை வாழைக்காரராக இருந்து வந்ததால் தந்தைக்கு உதவியாக இருந்தார். பின்னர் கட்டபொம்மன் 1760 ஆண்டு 47 பாளைக்காரராக அரியணை பொறுப்பை ஏற்றார். இவர்களுக்கு பிள்ளை பேறு இல்லை. இவர் 9 ஆண்டுகள் 8 மாதம் 14 நாட்கள் அரசு பொறுப்பில் இருந்தார். வீரபாண்டிய கட்டபொம்மனது வீரமும் விவேகமும் சுற்றியுள்ள அனைத்து பாளைக்காரர்களும் புகழாய் பரவி மனதிலும் வீரத்தை விதைத்தது. ஜாக்சன் துறைக்கு பின்னர் ருஷாமிடம் என்பவர் கலெக்டராக பதவியேற்றார். ஆங்கிலேய ஆதி காலத்தில் ஆங்கிலேயருக்கு பேரறிஞராக கருதப்பட்ட மைசூர் மன்னரான திப்பு சுல்தான் அவர்களை மே மாதம் 1799 ஆண்டில் பீரங்கிக்கு பலி கொடுத்த பின்னர் ஆங்கிலேய தளபதி பேனர்மேன் உத்தரவின்படி படை பாஞ்சாலங்குறிச்சியின் மீது படையெடுத்து போருக்கு ஆயுதமாகாமல் இருந்த போதிலும் கட்டபொம்மன் அவர்கள் ஆங்கிலேயர்களை கடுமையாக போராடினார். கிஸ்தி, திரை, வரி, வட்டி, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி, எங்களோட வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இருத்தாயா, நீர் பாய்ச்சி இடைவெளியினை கண்டாயா, நாற்று நட்டாயா, களைப்பறித்தாயா, கழனிவாழ் உழவருக்கு கஞ்சி களையும் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் மென்குல பெண்களுக்கு மஞ்சள் அழைத்து படி புரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா, மானம் கெட்டவனே, எனக்கு கேட்கிறாய் திரை, யாரை கேட்கிறாய் வரி, போர் எடுத்து நெற்குவிக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்ட பகிரையின் உடலையும் தலைத்தனை அடித்து நெற்கதிரிகளாய் குவித்துவிடும் ஜாக்கிரதை. வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் ஆங்கிலேய தளபதி பேனர்மேன் உத்தரவின்படி அக்டோபர் 19 தேதி 1799 ஆண்டில் கயத்தாரில் தூக்கிவிடப்பட்டார். பேசப்படக்கிய மாதாவுக்கும் பேச்சு பயணிக்க பிதாவுக்கும் பேச்சு நாகரிகம் கற்றுக் கொடுத்த குருவுக்கும் இந்த பேச்சு போட்டியில் வாய்ப்பு கொடுத்த தெய்வத்திற்கும் பேச வாய்ப்பளித்து பேசவிட்டு அமைதிகாத்து ஒத்துழைத்த அத்தனை பேரையும் சிறந்தாழ்ந்து வணங்குவதே நல்ல பழக்கம். அதுவே எனது வழக்கம். தமிழே என்று முழக்கம் என் முழக்கம் பேசி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.